அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பிப்ரவரி மாதம் 11 நாள், லூர்து அன்னையினுடைய திருவிழா திரு அவை உலகெங்கும் கொண்டாடுகின்றது. இந்த லூர்து அன்னையினுடைய திருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளுள்ள உணர்வு மிக்க பக்தியை வளர்க்கின்ற ஒரு திருவிழாவாக அமைகின்றது. 1858 மரியா பிரான்ஸ் நாட்டிலுள்ள லூர்து என்னும் இடத்திலே இருந்த ஒரு குகையிலே பெர்னடெட் சுபிரோஸ் என்கின்ற 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்தார். இந்த காட்சி ஒரு முறை அல்ல, 18 முறை இடம்பெறுகின்ற காட்சி வரலாறு ஆகும். மரியா இந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்திலே இருக்கின்ற மண்ணை தோண்டும்படியாக அவருக்கு சொல்ல, இந்த சிறுமி அந்த மண்ணை தோண்ட அதிலே இருந்து ஊற்றெடுத்து 6 பெருக்கெடுத்து ஓடியது. இன்றும் இந்த 6 இருக்கின்றது. லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இன மத மொழி எந்தவிதமான வேற்றுமைகளும் இல்லாமல் செல்லுகின்றார்கள். இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் குணமாக்குகின்ற குணப்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகளாகும். அவை நாங்கள் புதுமைகள் என்று சொல்லலாம். 1862 திரு அவை இந்த பதிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதியாக மாதா இந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்ததனுடைய அடையாளங்கள் யாவும் உறுதிப்படுத்தப்பட்டு இதை உத்தியோகபூர்வமாக திரு அவை ஏற்றுக்கொள்கின்றது. 1989 இடம்பெற்ற ஒரு புதுமை, ஒருவர் குணப்படுத்தப்பட்டார் என்பதை 2013 69 புதுமையாக ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது ஆயிரக்கணக்கிலே அங்கு மக்கள் ஒன்று கூடி குறிப்பாக உடல் உள்ள நோய்களினாலே வருந்துகின்றவர்களுக்கு குணம் கொடுக்கப்படுகின்றது. இவற்றிலே 70 கிட்டத்தட்ட 69 புதுமைகளை திரு அவை உத்தியோகபூர்வமாக, அதாவது மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இவை மரியன்னையினுடைய பரிந்துரைகள் மூலமாக கிடைத்த புதுமைகள் என்று அங்கீகரிக்கின்றது. இந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன், பல தடவைகள் சென்றிருக்கின்றேன். முதல் சென்ற பொழுது இந்த இடத்தை பற்றிய ஒரு அளவு அறிவு தகவல்கள் அறிந்திருந்தாலும், நள்ளிரவிலே கிட்டத்தட்ட 11 போல அந்த லூர்து அன்னையினுடைய அந்த இடத்திற்கு சென்ற பொழுது குளிரும் காற்றும் குளிர்காற்றும் என்று தூக்கம் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் மௌனமாக அமைதியான ஒரு சூழலிலே பல மக்கள் இளையவர்களும் முதியவர்களுமாக அந்த இடத்திலே இருந்து செபித்து கொண்டிருந்தார்கள். இந்த மரியன்னையினுடைய பிரசன்னம் அங்கு தங்கி இருக்கின்றது என்பதற்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை. இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திலே மிகவும் முக்கியமான புதுமைகள் இடம்பெறுவது அந்த தண்ணீரிலே நீரிலே குளிப்பதாகும். இந்த தண்ணீரிலே ஸ்நானம் செய்கின்ற பொழுது அவர்கள் குணம் பெறுகின்றார்கள். தண்ணீர் எப்பொழுதும் ஒரு குணப்படுத்துகின்ற, அருள் வழங்குகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, தண்ணீருக்கு அப்படியான சக்திகள் உண்டு. இங்கு மரியன்னையினுடைய பிரசன்னத்தினாலே இந்த லூர்து அன்னையினுடைய
திருத்தலத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த அருவி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவதும் குணப்படுத்துவதும் அவையெல்லாம் புதுமையினுடைய எதிரொலிகளாக புதுமைகளாக அற்புதங்களாக இடம்பெறுவது என்பது நாங்கள் இவற்றை சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த மரியன்னையினுடைய திருத்தலத்தில் இந்த சிறுமி வழியாக வெளிப்படுத்திய மரியன்னையினுடைய கவனிப்பு, அவளுடைய பராமரிப்பு, கரிசனை மக்களுடைய தாயாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். நாமே அமல உட்பவம் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். அதாவது தூய்மையினுடைய இருப்பிடம் என்பதை, இறைவன் தூய்மையானவர், அந்த இறைவன் எல்லா மக்களும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த திருத்தலம் சொல்லி கொண்டிருக்கின்றது. இந்த நோயும் துன்பங்களும் இடர்பாடுகளும் உடல் உளரீதியாக மக்கள் வலிகளை சுமந்து கொள்ளுகின்ற சமூகத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய இந்த இலங்கை இலங்கை மட்டுமல்ல, மற்ற இடங்களில் மற்ற நாடுகளிலும் கோவில்களிலே குறிப்பாக ஒரு மூலையிலே ஒரு நல்ல இடத்திலே கெபி என்று சொல்லி அந்த குகையை கட்டி அதிலே இந்த லூர்து மாதாவினுடைய பக்தி வளர்க்கப்படுகின்றது. இவற்றிலே பெரும்பான்மையானவை திரு அவையனாலே உத்தியோபூர்வமாக அவை உருவாகின்றது மட்டுமல்ல, இவற்றை தனிப்பட்ட நபர்கள், பெரும்பான்மையாக தனிப்பட்ட நபர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பெரும் அனுபவித்த அந்த புதுமையை மாதாவுக்கு நன்றி கூறும் முகமாகவும் மாதாவுடைய அருளை வேண்டி நிற்கின்ற அவர்களுடைய ஒரு ஏக்கத்தினுடைய எதிரொலியாகவும் அவர்கள் செலவு செய்து இந்த கெபிகளை அமைத்து கிட்டத்தட்ட எல்லா பங்கு தளத்திலும் நிறுவனங்களிலும் குறுமடங்களிலும் கூட இந்த லூர்து அன்னையினுடைய பக்தி வளர்க்கப்படுகின்றது. இந்த லூர்து அன்னையினுடைய பக்தி ஏன் வளர்க்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இதற்கு புத்தியினாலே ஆற்றலினாலே நாங்கள் விளக்கங்கள் கொடுக்க முடியாவிட்டாலும், இந்த பக்தி எப்படி என்று சொன்னால், மரியன்னையினுடைய இந்த லூர்து என்று சொல்லப்படுகின்ற மரியன்னைக்கு அவளுடைய பண்பை ஒட்டி அவருடைய இறைவனுடைய ஆசிரை ஒட்டி அவருக்கு பெயர்கள் வழங்கப்படலாம். ஆரோபணமாதா அல்லது அவருடைய தூய்மையை விளங்கப்படுத்துவதற்கு இமேக்குலேட், அவருடைய அமலமரி மாதா, இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்றன. மற்றும்படி இந்த ஊர்களை மையமாக கொண்டு எங்கெங்கு காட்சி கொடுத்திருக்கின்றாவோ, வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுக்கின்ற பொழுது வேளாங்கண்ணி தாய் என்றும், பத்திமா நகரிலே காட்சி கொடுக்கின்ற பொழுது பத்திமா அன்னை என்றும், இப்படி குவாடலூப்பையில் காட்சி கொடுக்கின்ற பொழுது குவாடலூப்பே அன்னை என்று சொல்லி எந்த இடத்திலே அவள் தரிசனம் கொடுத்து எந்த இடத்திலே அது ஒரு புண்ணிய பூமியாக அது அங்கீகரிக்கப்படுகின்றதோ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, மக்கள் பக்தர்கள் அங்கு செல்லுகின்றார்களோ, அல்லது மடுத்திருப்பதிலே மடு மாதா என்று சொல்லி இவ்வாறு மரியன்னைக்கு இந்த இடங்களை கொடுத்து அவளை வழிபடுகின்ற அவள் பக்தியை வளர்க்கின்றவர்கள் இந்த லூர்து அன்னையினுடைய தான் எல்லா திருத்தலங்களிலும் மிக மிக பழமை வாய்ந்ததாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதனாலே இந்த லூர்து அன்னையினுடைய அன்னையிலே பக்தி கொண்டவர்கள், இந்த லூர்து அன்னை செல்லுகின்றவர்கள் அந்த தண்ணீரை கொண்டவர்கள், லூர்து மாதாவினுடைய தண்ணீர் என்று சொல்லி, இதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை. இந்த லூர்து மாதாவினுடைய அந்த பதியிலே அருவியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆறு தண்ணீர் அது ஒரு அருள் பொங்குகின்ற, அருள் வழங்குகின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இவர்களெல்லாம் அடிப்படையிலே எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த தாய் மரியாயினுடைய வல்லமையிலே, அவளுடைய தூய்மையிலே, அவளுடைய அக்கறை அன்பிலே, பாசத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோமோ, அவ்வளவு தூரம் இந்த தாய் மரியாள் எங்களுடைய வாழ்க்கையில் அவள் ஈடுபடுவாள். அவளை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அவரை எங்கள் எல்லோருக்கும் முழு மனுக்குலத்திற்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார், ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். சிலுவை அடியிலே அவர் இறுதி விருப்பமாக, இறுதி உயிலாக, அவருடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு அவரிடம் இருக்கின்ற
ஒரே ஒரு தெய்வமாக கருதப்படுகின்ற உயிர், அது வந்து உயில் அல்ல, உயிர் இந்த மாதாவாகும். தன்னுடைய தாய், அது ஒரு பொக்ஷமாக அவரும் இந்த தாய்மையை போற்றி பேணி இந்த தாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர். இந்த தாயினுடைய தாய் அவருக்கு பல வாழ்வின் தத்துவங்களை சொல்லிக் கொடுத்திருப்பார். இறைவன் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். இறைவனுக்கு எப்படி நாங்கள் அடிபணிய வேண்டும் என்று, இந்த இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் எப்படி நாங்கள் உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க வேண்டும் என்றும், இந்த இறைவனோடு நாங்கள் செபத்திலே ஒன்றுபட முடியும் என்று சொல்லி திருப்பாடல்களை அவள், சங்கீதங்களை அவள் படித்து அதை தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். இவ்வாறு இந்த மரியாள் மிக மிக நெருக்கமான முறையிலே தன்னுடைய மகன் இயேசுவோடு அன்பிலே நம்பிக்கையிலே அவள் கலந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தாயை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்து செல்வதுதான் இயேசுவினுடைய பெருந்தன்மை. அந்த தன்னுடைய அன்பு சீடரை ஒரு அடையாளபூர்வமாக அவரிடம் இந்த இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி, அம்மா என்று சொல்லி நீ அழைப்பதற்கும், அவரோடு நீ அவரை பாதுகாப்பதற்கும், அவருடைய பராமரிப்பு இந்த முழு திரு அவைக்கும் முழு மனித குலத்திற்கும் இருக்க வேண்டும் என்று. இந்த அன்னையினுடைய தரிசனத்தினுடைய பின்புலம் நோக்கம் என்னவென்றால், அன்னை இந்த மக்கள் மத்தியிலே மக்களோடு அவளுக்கு இருக்கின்ற கரிசனை மட்டுமல்ல, இந்த மக்களை பாதுகாப்பதும், இந்த மக்களை பாதுகாப்பது. அதனாலே இந்த மக்களுடைய தூய்மையான வாழ்வுதான் அதுதான் அவர்களுக்கு மீட்பை கொண்டு வரலாம். அந்த ரீதியிலே மரியா இந்த லூர்து அன்னையாக அவள் தரிசனம் கொடுத்து அந்த பதியிலே இருக்கின்ற அந்த தூய்மையும் அந்த புனிதத்துவமும் அந்த வல்லமையும் பாரங்கும் பரவி பல இடங்களிலும் இந்த லூர்து அன்னையினுடைய கெவி நிறுவப்பட்டு அங்கு மக்கள் பக்தர்கள் அவ்வளவு தூரம் செல்ல முடியாவிட்டாலும் இந்த லூர்து அன்னை அவருடைய கெவி எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவளுடைய தாராள சிந்தை கொண்ட வெள்ளமை பொருந்திய குணமாக்குகின்ற பிரசன்னம் இருக்கின்றது. இங்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாங்கள் இந்த அன்னையிடம் செல்ல வேண்டும். இந்த அன்னையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த அன்னையினுடைய வல்லமையிலே அவளுடைய வாழ்வு எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஐக்கனாக, அவளுடைய அந்த வாழ்வு எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, நாங்கள் எப்படி அவரை பின்பற்றலாம், அவருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் விவிலியத்திலே இருந்து நாங்கள் படிக்கலாம். விவிலியத்தில் ஏராளமான செய்திகள் மரியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் இந்த மரி அன்னையினுடைய லூர்து அன்னை என்று சொல்லி அவளுடைய பெருமையை போற்றி புகழுகின்ற இந்த நாளிலே நாம் லூர்து அன்னையினுடைய பரிந்துரைகளுக்காகவும் வேண்டுவோம். எங்களுக்காக மட்டுமல்ல, பல்வேறு எங்களோடு உடன் இருக்கின்ற உடன் பிறப்புகள் பலர் உடல் உள நோய்களினாலே வருந்துகின்றார்கள். தீராத நோயிலே இருந்து விடுதலை பெற முடியாமல் வருந்துகின்றார்கள். அவர்களுடைய ஏதோ ஒரு நோய், ஒரு குறைபாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உடலை தொடுகின்றது. இதனால் அவர்கள் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்டு அவர்கள் வருந்துகின்றார்கள். இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு மரியன்னையினுடைய பரிந்துரைகள் கிடைக்க வேண்டும். அவர்கள் இந்த மரியன்னையினுடைய ஆறுதலையும் ஆற்றுப்படுத்துதலையும் அவள் வழியாக இறைவன் கொடுக்கின்ற அவருடைய வல்லமை மிக்க தொடுகையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.